இன்னைக்கு எங்கள் ஆற்றுல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாம்பார் எலுமிச்சை சாம்பார்னு பண்ண போகிறேன். எங்கள் ஆற்றுல நிறைய எலுமிச்சை மண் வைக்கிறது, சரி அதை யூஸ் பண்ணி பண்ணலாம், புளி இல்லாமல் பண்ணால் நானாக இருக்கும்னு தோணிட்டு சரி அது பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து காய்கறி, என்ன காய் இருக்கோ உங்கள் ஆற்றுல அது மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க. எங்கள் ஆற்றுல கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கோட மிளகாய் எல்லாத்தையும் அதுவே போட்டு வதக்கி கூட பண்ணலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணுங்கிறவா, எங்கள் ஆற்றுல வயசானவா, அதனால் கொஞ்சம் குழஞ்சி வேணுங்கிறதுக்காக நான் குக்கர்லேயே வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இல்லாட்டா நீங்கள் தாளிச்சு போட்டும்போது போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியும் விடலாம். அப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது காய்கறி, வேக வச்ச காய்கறி எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்கோ. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் ஆற்றுல இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தாளிச்சுக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், இது பொடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் பெருங்காயம், அப்புறம் பருப்பை வேக வச்சு இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்கோ. அப்புறம் எண்ணெய், உப்பு, இவ்வளோ தான் எனக்கு வேணுங்கிறது. இப்போ பண்ணலாமா? ரொம்ப ஈஸி. குக்கர் வைக்கும்போதே பருப்பு வச்சுருங்கோ, வெந்து போயிடும். அதுவே நான் காய்கறி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி பண்ணாதீங்கோ. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் வதக்கிறோம் இல்லையா, அதோட காய்கறியை போட்டு கொஞ்சம் நம்ம மூடி வச்சு வதக்கினா நல்லா இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் எண்ணெய், சும்மா ஒரு ஒரு டேபிள் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உங்களுக்கு ஏத்த மாதிரி காந்த மிளகாய் வாசனையா இருக்கும். அதுக்காக நான் ரெண்டு போட்டிருக்கேன், ஏன்னா பொடி எல்லாம் போட போடுறது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் என்ன போட்ட உப்பு எப்பவுமே வெங்காயம் வதங்கணும், அதுக்காக உப்பு போடுவீங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் இப்போ இதை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த செய்கிற நீங்கள் அப்படியே போடணுன்னா போடலாம். இப்போ வேக வைக்காமல் காய் போடணும் அப்படின்னா நறுக்கின காய்கறியே இந்த செய்கிற வெங்காயம் உடனே போடணும். அப்புறம் தக்காளி, எந்த காய் வேணா போடலாம், பட்டாணி இது எது இருக்கோ, மிஞ்சின காய் எல்லாம் போடுங்க. ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன், ஆனா எந்த காய் வேணா போடலாம், எது வேணா போடலாம். கொஞ்சம் பெருசு பெருசா நினைக்கும் சாம்பார். தண்ணி ஊற்றணும். ஆமாம், சாம்பார்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா. கொஞ்சம் கொதிக்கிறேன், கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சம் கொதிக்கணுமா? அப்புறம் இதில் எலுமிச்சம்பழம்,
கடைசியில் பிழியணும். சாம்பார் பேரே எலுமிச்சம்பழம் சாம்பார் தானே. கருப்பா கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு பெருங்காயம். பெருங்காயம் போடுறேன். அப்புறம் தேவையான உப்பு. உப்பு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா காற்று அடிக்குது. கொதிச்சிருக்கீங்க. இப்போ இதை போடணுமா? இப்போ இந்த கரைச்சி வச்ச பருப்பு சோரம் பருப்பு இதை ஒரு கொதி விடணுமா? இல்லை எது காரம் காரமே இல்லை. மிளகா வத்தல் பச்சை மிளகா தான் வேணும்னா திடீர்னு பொடி போடலாம். சாம்பார் காரம் வேணும்னு நினைக்கிறோம் என்ன திடீர்னு போடலாம். இந்த ஸ்டேஜ் தான் வேணும்னா போட்டவங்க அது இந்த ஸ்டேஜ் தான். இப்போ நீ போட போறியா? நீங்கள் தான் கேட்கறது. நான் கேட்கலையா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க. அதோட ப்ரொசீஜர்லாம் கிடையாது. இது கொஞ்சம் கொதிக்கணும். என்ன பவுடர் போட்டா? சாம்பார் பொடி. சாம்பார் பொடி துளி ஒன்று கால் ஸ்பூன். அந்த வாசனை இருக்கும். இது கொதித்த உடனே இறக்க கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இது நல்லா கொதித்த உடனே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறின உடனே உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ இது நான் நிறைய இறக்கி வச்சுருக்கேன். ரெண்டு எலுமிச்சம்பழம் இந்த அளவுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் பிழியலாம். கொஞ்சம் புளிப்பு குறைச்சலாம் வேணா ஒன்றரை மூணு மூடி பிழிங்கோ. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது ஆறின உடனே எலுமிச்சம்பழம் இது ஆறினோடனே எலுமிச்சம் புளியலன்னா கசக்கும் இல்லையா? ஆமாம். சூடோடு எப்போவுமே எலுமிச்சம்பழம் புழிய மாட்டோம். இறக்கி வச்சு ஆறினோடனே இறக்கி ஆறின உடனே எலுமிச்சம்பழம் ரெடி. எலுமிச்ச சாம்பார் ரெடி பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.